ஆன்மீக பூமி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஒரு கிராமத்துல நம்ம பெரியவா முகாமிட்டு இருந்தார். அந்த சமயம் நடந்த ஒரு நிகழ்ச்சி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அப்போ அந்த சந்தர்ப்பத்துல தொடச்சு போட்ட மாதிரி எல்லா உணவுப் பொருட்களும் தீந்து போயிருந்தது. அரிசி பருப்பு எல்லாமே தீந்து போயிடுத்தாங்க. காரியதரிசியும் பாரிசாகரும், அதாவது மேனேஜரும் சமையல் செய்யறவரும் பெரியவாள்கிட்ட வந்து சொன்னா, பெரியவா இது மாதிரி எல்லாமே தீந்து போயிடுத்து, இன்னைக்கு ராத்திரி போது எப்படியாவது கடத்தி விடலாம், ஆனாக்கா நாளைக்கு மடத்துல தம்படிக்கு கூட அரிசியும் இல்ல பருப்பும் இல்ல எந்த பொருளும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தோட சொல்றா. நம்ம மடம் ஸ்ரீமடம் வந்து ரொம்ப பணக்கார மடமாலாம் இல்ல. முன்னாடி எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய பக்தர்களுடைய ஆதரவினாலதான் நம்ம ஸ்ரீமடம் எவ்வளவு தூரமே வந்திருக்கு. பெரியவாளுடைய அனுகிரகம், பகவானுடைய அனுகிரகம், அதே மாதிரி பக்தர்களுடைய கைங்கரியம் எல்லாம் சேர்ந்துதான் இவ்வளவு பெருசுக்கு வந்திருக்கு. இவ்வளவு தூரம் ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாலும் சரி, மேனேஜரும் வந்து சமையல்காரரும் பெரியவா அதை கேட்டு வருத்தப்படவே இல்லை. அப்படியா அப்படின்னுட்டு மற்ற விஷயங்களை சொல்லும் போது கேட்டுக்கிற மாதிரி தான் இதையும் கேட்கிறார். ஐயோ, நாளைக்கு நம்ம சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோம், இது மாதிரி ஆயிட்டே இருக்கிறவள என்ன பண்ணுவா, இதுங்க அதெல்லாம் கவலையே படலை. அவர் எல்லாத்தையும் பகவான் மேல விட்டுட்டார். சரி அப்படின்னு சொல்லிட்டு மற்ற விஷயங்களை சாதாரணமா கேட்டுக்கிற மாதிரி கேட்டுக்கிறார். மேனேஜருக்கும் சமையல்காரருக்குமோ என்ன இப்படி இருக்கார், காஞ்சிபுரத்துக்கோ இல்ல பெரியவர் சொன்னா செய்ய தயாரா இருக்கிற தனவான்களுக்கோ தகவல் அனுப்பினாக்கா இல்லையா இந்த சிக்கல்ல இருந்து நம்ம மீள முடியும், இல்லாட்டி என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலை. நல்லா கவனிச்சுக்கோங்க, இவாளும் அம்பாள் பாத்துப்பா அப்படின்னு நினைக்கல, நினைக்கவும் முடியாது. என்னாக்கா இது விஞ்ஞான காலம், அற்புதங்கள் எல்லாம் கதை கட்டுரைகளை தான் சாத்தியம் அப்படிங்கிற அளவுக்கு தான் நமக்கு நம்பிக்கையுடைய வீரியம் இருக்கு. ஆனாக்கா பெரியவரோ காமாட்சி பார்த்துப்பா கவலையை விடு அப்படின்னு சொல்லிட்டு தியானத்துல போய் உட்காந்துட்டார். அவளால பெரியவர்கிட்ட போய் மல்லுக்கு நிக்கிறதுக்கு முடியுமோ, முடியல. பதத்தத்தோடு பொழுதும் முடிஞ்சுது. அதிசயம் போல ஒரு வண்டி நிறைய அரிசி பருப்பு கரிகா பழம் மளிகை சாமான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இறங்கறது இவா கேம்ப் இருக்கிற இடத்துக்கு. யார் இதெல்லாம் அனுப்பினா அப்படிங்கிற கேள்விக்கு கிடைச்ச விடையில தான் அற்புதங்கள் இந்த நாளிலும் நடக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான விஷயம் புரிஞ்சுது. பக்கத்து கிராமத்துல ஒரு கல்யாணம் நடக்க இருந்தது. அந்த திருமண விருந்துக்கான உணவுப் பொருட்கள் தான் அது எல்லாமே. ஆனாக்கா கடைசி நிமிஷத்துல மாப்பிள்ளை பையனுக்கு வந்து அம்மா போட்டு கொடுத்து, அம்மா போட்டா இது மாதிரி நாள் கிழமையெல்லாம் பண்ண மாட்டா இல்லையா, அதனால இந்த திருமணம் செய்ய முடியாத நிலை தள்ளி போட்டுட்டா. வாங்கி வச்சுருந்த அவ்வளவு சாமானையும் என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுன்ற போது மகம் வந்து இங்க மடம் வந்து இங்க முகாமிட்டிருக்கா அப்படிங்கிறது அந்த திருமண வீட்டை சேர்ந்த பெரியவாளுக்கெல்லாம் தெரிஞ்சிருந்தது. மடத்துலதான் நிறமும் வந்து அன்னபோஷன் நடக்கிறதே, வர்றவாளுக்கெல்லாம் வாரி வழங்குறாரே பெரியவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தது. அதனால இத மரத்துக்கு கொடுத்துடலாம், வீணாகாம நல்ல விதமா பயன்படும் அப்படின்னு நினைச்சுட்டா. வேற எங்கேயும் கொடுத்தாலும் திரும்பி வித்துடுவா, எதனாம் பண்ணிடுவா, நல்ல காரியத்துக்கு செலவாகுமாங்கிறது சொல்ல முடியாதானாக்கா ஸ்ரீமடத்துல கொடுத்தாக்கா வந்து நல்ல விதத்துல பயன்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால வண்டியோட அவ்வளவு சரக்கையும் கொண்டு வந்து ஸ்ரீமடம் முகாமிட்டிருந்த இடத்துல கொண்டு வந்து கொடுத்துட்டா. மூட்டையில அரிசி கூட கூடையா காய்கறிகள் பழங்கள் பருப்பு எண்ணெய் மளிகை சாமான் அப்படின்னுட்டு சக்கலமும் வந்து இறங்கினதை பார்த்து காரியதரிசியும் சமையல்காரரும் திகச்சு போயிட்டா. அப்படியே பெரியவாள்கிட்ட சொல்லவும் சிரிச்ச முகத்தோட பெரிய சிரிக்கிறார். காமாட்சி பார்த்துப்போ அப்படின்னப்ப உனக்கெல்லாம் என் மேல கோபம் கூட வந்திருக்கும் இல்லையா, ஆனாக்கா இப்ப என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா கேக்குறார். அவளால பதிலுக்கு என்ன சொல்ல முடியும், ஒண்ணுமே சொல்ல முடியாது. அவளுக்கு கண்களில் கண்ணீர், உடம்பெல்லாம் சிலுத்து போச்சு. அப்படியே அவ்வளவு ஒரு இமோஷனலா இருந்தாவ. அப்படியே ஒரு விஷயத்துல குழப்பமே இல்லாத 100% நம்புவது அப்படிங்கிறது அற்புதங்கள் நிகழ்த்துறதுக்கு அதுதான் காரணமா இருக்கு. இந்த வகையான நம்பிக்கையை தான் நம்பினால் கெடுவதில்லை, இது நான்கு முறை தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு மகாகவி பாரதியார் சொல்றார். நம்ம பெரியவாள்லாம் கூட சொல்லி நீங்க கேட்டிருப்பள், நம்பிக்கை தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி சொல்லுவா. அவெல்லாம் சொல்லும் போது அது ஒரு பெரிய விஷயமாவே நமக்கு இருக்காது. சும்மா எப்ப பார்த்தா இல்லைன்னு இப்படி சொல்றார், நம்பினாக்கா எல்லாம் நடந்துடுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடைசி வரைக்கும் நம்பாதே தான் இருக்கும். நம்பினா நடக்கும், நல்ல நம்ம எதை நம்புறோமோ அது கண்டிப்பா நடக்கும். அதனாலதான் நம்ம பார்த்து பெரியவாள்ல நம்மள நல்ல விஷயத்துல போக்கஸ் பண்ணு, நல்ல விஷயத்த பேசு, நல்ல விஷயத்த பத்தி யோசனை பண்ணு, நல்ல விஷயங்கள் மேல நம்பிக்கை, துர்விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் எல்லாம் கிட்டக்கே வரப்படாதுன்னு சொல்றதுக்கு காரணம் இதுதான். நம்ம அந்த மனசக்தி இருக்கு இல்லையா, அதுதான் கடவுள். நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே கொஞ்சம் அதோடைய அந்த தீவிரம் தான் நம்மளை வந்து நமக்கு அந்த செயலை நடக்க வைக்கும். ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் சொல்ற நம்ம நம்பிக்கையோடு அதையே நினைச்சுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அந்த விஷயம் நடக்கும். அதே மாதிரி கெட்ட விஷயம் நினைச்சுட்டே இருந்தாலும் அதுவும் நடக்கும். அதுதான் இங்க இதுல நல்ல விஷயம் நடந்தா தானே நமக்கு எல்லாருக்குமே நல்லது.
நல்ல விஷயம் நடந்தாக்கா நமக்கும் நல்லது, நம்ம சுத்தி இருக்கிறவாளுக்கும் நல்லது. கெட்ட விஷயம் நம்ம அடுத்த வாளுக்கு நடக்கணும்னு நினைச்சோம்னு வச்சுக்கோங்க, கடைசியில் அது நம்மளுக்கே வினையா போய் முடியும். அதனால நல்ல விஷயங்களை நம்பிக்கையோட நம்ம வந்து நினைச்சுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அது நடக்கும். நம்ம எவ்வளவு தூரம் நினைக்கிறோமோ அவ்வளவு தூரம் பகவானுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். ஆஹா, இவன் எவ்வளவு தூரம் நம்பிக்கையா நினைக்கிறான், இதை நம்ம நடத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் அனுகிரகம் பண்ணுவார். அதனால எந்த ஒரு விஷயத்திலுமே நம்பிக்கை இருக்கணும், நல்ல விஷயங்கள்ல நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கையோட நம்ம ஒரு செயலை செஞ்சோம்னாக்கா கண்டிப்பா அந்த விஷயம் நல்லபடியா மட்டும்தான் முடியும். அதனாலதான் நம்ம பெரியவாலாம் சொல்லியிருக்கா, நம்பிக்கை தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லியிருக்கா. நம்பினோர் கெடுவதில்லை, இது நான்கு முறை தீர்ப்புன்னு சொல்லியிருக்கா. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, நம்பினவாழ தெய்வம் கதை கைவிடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கா. அதனால திண்ணமா நம்பணும், நல்ல விஷயங்களை மட்டும் யோஜனை பண்ணி நம்பி அது நடக்கணும்னு முயற்சி பண்ணணும், கண்டிப்பா நமக்கும் நல்லதே நடக்கும். ஸ்ரீ மகாபெரியவா திருவடிச்சரணம். நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா பல நல்ல விஷயங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். தினமும் பல பல நல்ல விஷயங்கள் கருத்துக்கள் தொடர்ந்து வந்துட்டே இருக்க போகிறது. இதை நீங்கள் பார்த்து கேட்டு ஃபாலோ பண்ணிடணும் வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்குங்கிறதுல ஒரு சந்தேகமுமே கிடையாது. அதனால நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ.